நடிகை நயன்தாரா எப்படி குழந்தை பெத்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட மருத்துவரை கிழிச்சி தொங்க விட்டுருக்காங்க பிரபல பாடகி சின்மயி. 7 வருஷங்கள் காதலிச்சு இப்பதான் பாத்தீங்கன்னா நயன்தாராவும் விக்னேஷ்சிவனும் சென்னையில திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலையில நயன்தாராவுக்கு திருமண வாழ்த்துக்கள் ஒரு பக்கம் குவிஞ்சிட்டு வந்தாலும், மறுபக்கம் நயன்தாராவுடைய கடந்த கால வாழ்க்கையில அவர் செய்த காதல் திருமணம் குறித்த பல சர்ச்சையான கமெண்ட்களையும் நெட்டிசன்கள் பதிவிட்டு வராங்க. அந்த வரிசையில கடலூர்ல மருத்துவராக இருக்கிற அரிவன்பன் என்ற மருத்துவர் நயன்தாராவுடைய திருமணத்திற்காக ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு. அதுல நயன்தாராவுடைய நடிப்பு திறமைய நான் பாராட்டுறேன், ஆனா 40 வயதாகும் நயன்தாராவால எப்படி குழந்தை குடும்பம்னு எல்லாத்தையும் பாத்துக்க முடியும்? கண்டிப்பா நயன்தாரா வாடகத்தாய் மூலமாகத்தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காரு. இத பார்த்த பிரபல பாடகி சின்மயி பயங்கரமா வந்து கொந்தளிச்சிருக்காங்க. சின்மயி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பல மருத்துவர்கள் கூட பேசிட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு கருத்தரிப்பு மையத்துல வேலை செய்யற மருத்துவருடைய இந்த பதிவு அந்த குழுக்கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நடிகைய பார்த்து இவ்வளவு கேவலமா கமெண்ட் செய்ய எப்படி ஒரு மருத்துவரால முடியுதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ சின்மயியோட இந்த பதிவு ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு வந்தாலும், நயன்தாராவால குழந்தை பெத்துக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு விவாதமே ஸ்டார்ட் ஆகியிருக்கு. வாடகத்தாயுடைய பல பாலிவுட் நடிகைகளான பிரியங்கா சோப்ரா, பிரீத்தி சிந்தான்னு பலரும் பயன்படுத்தி குழந்தை பெற்றெடுத்து வளர்த்துட்டு வராங்க. ஏற்கனவே நயன்தாராவுக்கு பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு. அந்த காரணத்து திருமணம் முடிஞ்ச கையோட 6 மாசம் கேரளாவில ட்ரீட்மெண்ட் எடுக்க போறதா ஒரு செய்தி வெளியாச்சு. இப்போ நயன்தாராவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா இவங்களும் பிரபல பாலிவுட் நடிகைகள் மாதிரி வாடகத்தாய் முறையில மட்டுமே குழந்தை பெத்துப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு.